வர வர நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறேன் படிக்கிறேன்ற பேரில் எப்படியோ வீட்டில் தண்டு சோறு தின்னாச்சு, இப்போ பரீட்சையிலையும் வீலாச்சு. அடுத்து என்ன பண்ணுறதுனே புரியல. இருக்கிற நிலமையை பார்த்தா மூட்டை முடிச்செல்லாம் கட்டி நம்மளை ஊற விட்டே தடுத்துருவாங்க போல். அவ்வளோ காண்டில் இருக்காங்க எல்லாம் வீட்டில். இனிமே இப்படியே உட்காந்துருந்தால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏதாவது ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணி வாழ்க்கையில் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடணும். என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சின்ன வயசுலலாம் இந்த இடத்துல எம்மா ஜாலியாக விளையாண்டுட்டு கிடந்திருப்போம். இப்போ பாரு, யாரும் இல்லாத அனாதியாக கிடைக்கும் இந்த மரம்லாம். சரி, நம்மளும் மரத்துக்கடியில் உட்காந்து யோசிக்கும். நம்ம மண்டியில் ஏதாவது ஆப்பிள பலப்பழமாக உழுவிட்டோம், அப்போ நம்ம ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகிடலாம். அந்த காலத்தில் இந்த கொடுக்காப்புளி மரத்தில் ஒரு காய் காய்ச்சிட்டா போதும், அப்படி பிச்சு தின்னுமோ. இப்போ பாரு, ஒரு ஈ காக்கா குருவி கூட வந்து உட்கார மாட்டேனுது. என்ன வாழ்க்கடா, என்ன இது மண்டையில் எதை வந்து உழுவுது? ஐ கொடுக்காப்புளி எப்போ சாப்பிட்டது? இதை தின்னுக்கிட்டே அப்படியே யோசிக்கும், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த காலத்து புள்ளிவை இதெல்லாமா தின்னுது? வெந்ததும் வியாபாரதும் அறவைக்கடும், என்னத்த கண்டது இவ்வளோ தெரில. அதில் இந்த மரமெல்லாம் எம்மா கொடுக்காப்புளி காய்ச்சது வாங்குது. பேசாமல் நம்ம இதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போய் ஒரு கிலோ 10 ரூபான்னு வித்துடலாமா? எவ்வளோ பேர் நம்மளை மாதிரி இருப்பாங்க சாப்பிடாத. வாங்குறவங்க வாங்கட்டும், வாங்கலைன்னா ஓசியில் கொடுத்துட்டு போவோம். நம்மளை நம்பி பிஸ்னஸ் பண்ண ஒருத்தனும் 10 பைசா தரப்போதில்லை. அப்புறம் இதுக்கு காசு இல்லாத இந்த வியாபாரத்தை பண்ணி பார்க்கும். வந்தால் மழை போனால் போது, போ. யாருக்கிட்டையும் இதை சொல்லப்படாது, யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு பெரிய கோடீஸ்வரி ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் சொல்லணும். இந்த இடத்துல கடை ஓடலாம், இங்கே தான் ஸ்கூல் இருக்குது, நல்லா கல்லாக கட்டும். வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. அரிய வகை காய் வந்திருக்கு, வாங்கம்மா. சிறப்பு தள்ளுபடி, தின்னு பார்த்துட்டு வாங்கலாம். எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம், 5 ரூபா தான், வாங்கம்மா. நம்ம ஊருக்காரனெல்லாம் ஓசைன்னு சொன்னால் தான் வாயை பிளந்துக்கிட்டு ஓடிறானுவோம். முதல்ல ஓசைன்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளிடும், அப்புறம் காசை வாங்கிடும். வாங்கம்மா வாங்க, ஒரே ஒரு காய் எடுத்து சாப்பிட்டு பாருங்கம்மா. இப்படி எடுத்து இந்த தோலை உரிச்சிட்டு உள்ளார இருக்கிற இந்த வெள்ளையாக இருக்கிறத சாப்பிட்ணும். நீங்கள் ஒரே ஒரு ஒன்றே ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்கள். இனிப்பு புளிப்பு கசப்பு எல்லா சுவையும் இதில் இருக்குமா. இது என்னது? நான் இதை பார்த்ததே இல்லையே. நான் எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிட்ருக்கேன், இது என்ன ஃப்ரூட்டு? என்ன டூகே கிட்டா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதான் 90s கிட்டோட துரியன் பழம், சாப்பிட்டு பாருங்கள். என்ன காய் விற்கிறது கண்டு நம்மளை ஆண்டி போன்ற அளவு இவ்வளவு? என்ன ஆண்டிலாம் இல்லைம்மா, எனக்கு இப்போ தான் 20 வயசு ஆகுது. சூப்பராக இருக்கு, நீ ஒன்று சாப்பிட்டு பாருடி. அவங்க தான் சாப்பிட்டு பார்த்து வேணும்னா வாங்கிக்கலாம்னு சொன்னாங்கல்ல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடும், அப்புறம் வேணான்ட்டு போயிடும். காசெல்லாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்ல. ஏய், நல்ல ஐடியா, அதெல்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கோம், அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு நல்விடும். ஆண்டி, இது ஒரு மாதிரி இருக்குது, வேறு எடுங்க. என்ன இவளுங்க இப்படி நேரத்தை வளர்த்து வளவலா? என்னமோ மனமனாக மனமனன்னு பேசிக்கிறாளுங்க. ஏய், இந்த பாருடி, இது பாரு, இது நல்லா இருக்கா பாரு. ஏய், 2 கிலோ வாங்கிக்கலாமா, இல்லை 2-3 கிலோவா வாங்கிக்கமா? எவ்வளோ வேணால் வாங்கிக்கோங்கம்மா, இங்கே பாரு எக்கச்சக்கமாக இருக்குது, எத்தனை கிலோ வேணால் வாங்கிக்கோங்க. ஆஹா, வியாபாரம் போகிற போக்க பார்த்தா ஒரே நல்ல நம்ம பெரிய பணக்காரி ஆகிடுவோம் போல. ஓசியில் கிடைக்கிற காய்க்கு இவ்வளோ மவுசா? ஐயோ, என் பர்ஸ் மறந்து வச்சுட்டு வந்துட்டு, நீ வச்சிருக்கியா? ஐயோ, நானும் எடுத்துகிட்டு வரலடி ஆண்டி. நாங்கள் 2 பேரும் பர்ஸ் எடுத்துகிட்டு வரல ஆண்டி. இது வரைக்கும் சாப்பிட்டதுக்கு எவ்வளோன்னு சொல்லுங்கள், நாங்கள் வீட்டுக்கு போய் ஜிபே பண்ணிடுறோம். அடி பாவி சந்தாலியோலா, இப்போ தான் முதல்ல போனி போட்டிருக்கேன், வீட்டுக்கு போய் ஜிபே பண்ணுறீங்களா? இங்கே வாங்கடி, நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு. நான் 1/2 கிலோ காயை தின்னுட்டு ஜிபே பண்ண போகிற அளவலாம். இங்கே உட்காந்து ஆடுவீங்களா பாடுவீங்களே தெரியாது. இதில் இருக்கிற எல்லா காயும் விற்று கொடுத்துட்டு தான் போகணும், பார்த்துக்க. ஐயோ ஆண்டி. என்னடி ஆண்டி போண்டின்னுக்கிட்டு, வந்து விற்று கொடுங்கடி. நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு தின்னீங்கல்ல, வாங்க. இப்போ என்ன உங்களுக்கு விற்று தானே தரணும், 5 நிமிஷத்தில் பாருங்கள், உங்கள் கடையை தேடி எத்தனை லட்சம் பேர் வராங்கன்னு. மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்களா? இது சரியா, இந்த 4 ரோடு பிரிகிற இடத்துல தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு வயசான அக்கா வியாபாரம் பண்ணவே வழி இல்லாத கொடுக்காப்புளியை பிச்சுட்டு வந்து விற்கிறாங்க. கொடுக்காப்புளி இந்த பேரை நான் இப்போ தான் கேள்விப்படுறேன், உங்களுக்கு தெரியுமா? இதுதான் 90s kids ரொம்ப பிடிச்சதா, எங்களுக்குலாம் தெரியாது. நானும் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், வாயில் வைக்க முடியல, அவ்வளோ டேஸ்ட்டு. உங்களுக்கும் வேணும்னா அட்ரஸ் தரேன், இந்த காக்கு முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள், பாவம் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. அடி பாவி சிரிக்கு வாழா, நீங்கள் வாங்கினதுக்கு பணம் கொடுங்கன்னுங்கன்னா நீங்கள் இன்னும் 10 பேரை கூப்பிட்டு ஓசியில் விற்க பார்க்குறீங்களா? அக்கா வேறு சூப்பரான ஆஃபர் போட்டிருக்காங்க, சீக்கிரம் வாங்க, முன்னாடி வரவங்களுக்கு தான் ஆஃபர் கிடைக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வெயில் இந்த முடியாத காலத்தில் எங்கள் அக்கா உட்காந்து தனியாக எப்படி கஷ்டப்படுறாங்க பாருங்கள் அவங்க குடும்பத்துக்காக. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள் வந்த அக்காவுக்கு. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உண்மையான 90s கிட்டாக இருந்தேன்னா நிச்சயமாக நீங்கள் மனசாட்சியோடு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அக்காவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். பாய். அக்கா பாருங்க அக்கா, வீடியோ போட்டிருக்கான், உங்கள் மூஞ்சி நல்லா வளர்ச்சி வளர்ச்சி எடுத்து போட்டிருக்கான். இன்னும் எத்தனை பேர் உங்கள் கடையை தேடி வரப்போறாங்க பாருக்கா. நீ ஒரே நாளே கொலை சரியாக போகிற, எல்லாரும் வந்து உனக்கு 1000-2000 பணம் கொடுக்க போகிறாங்கக்கா. ஏண்டி நீங்கள் வாங்கினதுக்கு பணத்தை கொடுங்கன்னா இப்படி படத்தை போட்டு காட்டி ஏமாற்றிட்டு போகிறீங்களே. ஒரு வழியிலையும் நம்ம முன்னேற முடியாது போல். இதுவும் அவ்வளோதானா?